ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, போன வாரம் ஃபுல்லாகவே இந்த ஸ்வீட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்க்கில் விக்ரமன் டீமை விட தனலட்சுமி டீம் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கினால அவங்க வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அது போக அந்த பாயிண்ட்டுமே எப்படி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, விக்ரமன் டீமுக்கு தெரியாமலேயே தனலட்சுமி டீம், அதாவது தனலட்சுமியே போய் அவங்ககிட்ட கல்லால் உள்ள காசெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இவங்க இதில் வச்சுக்கிட்டு யார்கிட்ட அதிகமான கல்லால் காசு இருந்திருக்கோ அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரூலில் இருந்தனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இது பொய்யான வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம விளையாண்டனால ஆண்டவர் வந்து தனலட்சுமிய இன்டைரக்டா கல்வி கல்வி ஊத்த அது தெரியாத தனலட்சுமி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல தனலட்சுமி புரிய ஆரம்பிச்சுச்சோ என்னமோ தெரியல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மெயிலாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் ஒரு கட்டத்துல அவங்க அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனலட்சுமி உங்கள் வெற்றி பறிக்கப்பட்டு அது விக்ரமனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டாங்க. இது மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சனால இந்த வாரத்துக்கு நீங்க எவிட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீ நாமினேஷன் கொடுத்தது, அதை உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படும், அதுக்கப்புறம் அது நியாயமா விளாண்ட விக்ரமனுக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோடனே தனலட்சுமி மூஞ்சில ஒரே சாக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கமல் சார் வந்து தனலட்சுமிய பாயிண்ட் பண்ணி நச்சு நச்சுன்னு குத்திட்டு இருந்தாப்ல, அதை பார்த்த மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எந்திரிச்சுட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி கைத்தட்டி இருந்தாங்க. இன்க்ளூடிங் தனலட்சுமி டீம்ல உள்ள அம்தவானன், ரச்சிதா, சிவிங் இவங்க எல்லாருமே ஆப்போசிட் டீமுக்கு கைத்தட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுமே தனலட்சுமி உடந்தையா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சாருமே அதை பத்தி சொல்லி, அவ அப்படி பண்றான், நீங்க அந்த மாதிரி பண்ண விட்டுக்க கூடாது, அது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி உங்களை நான் வார்னிங் பண்றேன், அவளை நான் பனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட தனலட்சுமி சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்து, நீங்க அழுதுனாலும் நான் தான் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன், நீங்க தப்பு பண்ணாலும் நான் தான் வந்து உங்களை அழுக வைப்பேன் அப்படின்னு சொல்லி வேற லெவல் பஞ்சா குத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இதெல்லாத்தையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக்குன்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமி பாத்ரூம்குள்ள போய் ஓன்னு ஒரே அழுக, சரி அதெல்லாம் முடிச்சு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஐசா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எதிர் டீமான விக்ரமன் கூட அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு, இல்லம்மா இதெல்லாம் ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கோங்க, ஏதாவது சும்மா கேம் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இருந்தே விக்ரமனுக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு தெரியுது பாத்தீங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெள்ளை கலர் போர்டு, அந்த போர்டுல ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா கண்டஸ்டன்ஸோட போட்டோம், அந்த போட்டோ மேல ஒரு ஸ்டாம்ப் குத்தணும், அதுவும் சிவப்பு ஒண்ணு பச்சை ஒண்ணுன்னு ரெண்டு கலர், அதுல உங்களுக்கு இதனால ஏன் சிவப்பு கலர் கொடுத்தீங்க, இதனால ஏன் பச்சை கலர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் குத்திட்டு காரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னனால ஒவ்வொருத்தரும் மாறி 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 குத்திட்டே இருந்தாங்க. இதுல தனலட்சுமி ஜனனி மேல ரெட்டை குத்த, ஜனனி தனலட்சுமி மேல ரெட்டை குத்த, ரெண்டு பேரும் மாறி மாறி வன்மத்தை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல யாரு கிரீன் கலர் ஸ்டாம்ப் நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிவின் வாங்கியிருந்தாங்க. சொல்லுங்க சிவின், இந்த டயத்துல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பச்சை ஸ்டாம்ப் வந்து சிவிங் நிறைய வாங்கியிருந்தாங்க. அண்ட் ரெட் ஸ்டாம்ப் யார் அதிகமா வாங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசீமன்னா தான் சொல்லணும், ஏன்னா அவருக்கு தான் போட்டோவே தெரியாத அளவுக்கு ரெட்டா வச்சு ஸ்டாம்ப் போட்டு குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் சார் அசீம் கிட்ட உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு பாத்துக்கலாம் சார், இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வெளியே போய் பார்த்தா அது கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அசீம், நீங்க நண்பர்னு சொல்லி நீங்க நம்புறீங்க இல்லையா, அவங்களே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கார்டு குத்தும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தெரியல சார், எதிர்பாராததை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அண்ட் இதெல்லாம் தூக்கடைய ஈஸியா எவிக்ஷன் ப்ராசஸ்ல யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கீங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காருங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இதுலாம் யார் சேவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ கேட்டாரு ஆண்டவர். அதுக்கு எல்லாரும், ராம் தான் சேவாவா, இல்ல ராம் தான் எவிட்டாவா, இல்ல மகேஸ்வரி தான் சேவாக போறாங்க, இல்ல மகேஸ்வரி தான் எவிட்டாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ஆண்டவர், சரி சரி நீங்க யூகிக்கிறதெல்லாம் சரி, ஆனா இங்க வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்டு எடுத்தாரு. சேவ் பண்றவங்க யாருன்னு காட்டினா எவிக்ட் ஆறவங்க யாருன்னு தெரிஞ்சிடும், சோ நம்ம டைரக்டா எவிக்ஷன் போயிட்டா சேவ் ஆறது யாருன்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கார்டை எடுத்து காமிச்சாங்க. சோ இந்த வாரம் மகேஸ்வரி அவுட்டு, அவங்க வெளியே போயிட்டாங்க. சோ இத்தோட தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் முடியுது. இந்த வாரத்துக்கு தனலட்சுமி நல்லா செய்யும் செஞ்சாலும் அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா நடப்பாங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். தனலட்சுமி பண்றதை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிலிருந்து விடை பெறுகிறேன். இப்படிக்கு நான் உங்கள் சூர்யா, டட்ட டட்ட பபாய்.